ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லன்ச் மெனு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் அதை வந்து என்ன எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வந்து காஞ்சிருச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெரிய சீரகம் எல்லாமே போட்டுக்கலாம். அன்னாச்சி பூ, இது கூட பிரியாணி இலை, இதை நல்லா காஞ்சிருச்சு. பச்சை மிளகா, தேவையான அளவு கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். வந்து கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் போடுறேன். இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கிருச்சு. சிக்கனை வந்து நம்ம இப்போ எடுத்து போட்டுக்கலாம். சிக்கன் வந்து நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி, கரம் மசாலா, கொஞ்சமாக சில்லி பவுடர், நான் கொஞ்சமாக மட்டன் மசாலா எடுத்துருக்கேன், ஆச்சி மட்டன் மசாலா. எல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம். நம்ம வந்து இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும் சிக்கன். வந்து மசாலா வந்துட்டு கொஞ்சமா தேங்காய், கசகசா, ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, கூட கொஞ்சமா சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கலாம் அந்த கிரேவிக்கு. இதை வந்து அரைச்சாச்சு, இதை வந்து கிரேவியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு கொதி கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரசத்துக்கு வந்து என்ன மசாலான்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக மிளகு எடுத்துருக்கேன், சீரகம், கொஞ்சமாக வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸியில் ஃபஸ்ட் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இலையை தூவிட்டு இறக்கிடலாம். இப்போ வந்து நம்ம ரசத்தை வந்து அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் மாற்றிடலாம். நம்ம வந்து இப்போ 2 தக்காளி எடுத்துருக்கேன், அதை வந்து மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம தக்காளியை கிரைண்ட் பண்ணியாச்சு, அதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ரசம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், காஞ்சவத்தில் எடுத்துருக்கேன், அதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, இந்த கப்புக்கு 2 கப் நெய்ச்சோர் அரிசி, சம்பாரிசி, தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அரிசிக்கு கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. பட்டை, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், கிராம்பு, பெரிய சீரகம், இதுக்கு தேவையான அளவு மிளகு, 2 பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1.5 கிளாஸ் தண்ணிக்கு அளவுக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். பச்சை மிளகா வந்து எண்ணெய் நெய்லேயே வதக்கிருக்கணும்னு நான் மறந்துட்டேன், ஸோ அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். அரிசிக்கு தேவையான சால்ட்டு, தண்ணி வந்து கொதிச்சோடனே நம்ம அரிசி எடுத்து போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு, இப்போ நான் வந்து அரிசி ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுக்கிறேன். ரசம் பொங்க போது நான் இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிடுறேன் ரசத்தை. ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் ஃப்ரைக்கு வந்துட்டு மஞ்சப்பொடி, கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நான் ஒரு தந்தூரி மசாலா வந்துட்டு கடையில் வாங்கியிருந்தேன், அந்த மசாலாவையும் அதில் மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் எடுத்து ஃப்ரீ வச்சிடலாம். ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா இது கரெக்டாக இருக்கும். நெய்ச்சோர் வந்துட்டு வெந்துச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக வெந்திருந்துச்சு. கொஞ்சமாக நெய்யும் கொத்தமல்லி இலையும் போட்டு நான் வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.